ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டிஜிஎஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸ் எப்படி வாங்குறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப் பற்றி சொல்லியிருப்போம், அதாவது பிக் கேஷ்னு சொல்லிட்டு. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஒர்க் ஆச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோவுக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாசாக கொடுத்துருந்தீங்க. அதாவது அந்த வீடியோவோட வியூஸ் பார்த்தீங்கன்னா 150,000 வியூஸ் போயிருக்கு. அதில் உங்கள் பர்ஃபார்மன்ஸே வேறு லெவலாக இருந்தது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ப்ரோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக ஒர்க் ஆச்சு ப்ரோ, நான் அந்த ஆப்பில் ஃபுல்லாமே கேம் விளையாடியே மணி ஏர்ன் பண்ணி நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ண ப்ரோ, ஃப்ரீயாகவே டைமண்ட் எலைட் பாஸ் எல்லாமே போட்டுக்கிறேன் ப்ரோ நான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கீழே. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் திரும்ப மேக் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஒரு ட்ரிக்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ட்ரிக்கை வச்சு நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸும் போட்டுக்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ட்ரிக்கை வச்சு உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸும் உங்களுக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் பிக் கேஷ் பற்றி சொல்லலை இந்த வீடியோவில், இது வந்து வேறு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் நம்ம வேறு லெவலாக மணி ஏர்ன் பண்ணி ஃப்ரீ ஃபயருக்கு நான் உங்களுக்கு லைவாக டாப் அப் பண்ணி காமிக்க போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸ் எப்படி வாங்குறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம பார்த்தீங்கன்னா 20K சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் இருந்தப்போ நம்ம ஒரு கிவ்அவே வச்சோம். அதாவது 3 பேருக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு கொடுத்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வீக்லி மெம்பர்ஷிப்பும் போட்டு கொடுத்தாச்சு. நம்ம வந்து திரும்ப நம்ம சேனலில் வந்து கிவ்அவே கண்டக்ட் பண்ண போகிறோம். அதாவது அந்த கிவ்அவேல பார்த்தீங்கன்னா நம்ம 10 பேருக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு தரப்போகிறோம். அந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதாவது 10 பேருக்கு நம்ம வந்து இந்த டைம் வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு தரப்போகிறோம். இந்த கிவ்அவேல வந்து நீங்கள் டோர்னமெண்ட்டு நீங்கள் எதுவுமே ப்ளே பண்ண தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் வின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிவ்அவேல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸ் வாங்குறதுன்னு பார்த்துலாம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் காருங்க, அப்போ தான் நீங்கள் கிவ்அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்களே ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸும் வாங்கிக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். நம்ம எலைட் பாஸும் டைமண்ட்டும் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு பார்க்குறது முன்னாடி, நம்ம எப்படி கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். நான் வந்து எலைட் பாஸும் டைமண்ட்டும் எப்படி ஃப்ரீயாக வாங்குறதுன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த கிவ்அவே வந்து எப்படி கண்டக்ட் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு ஆப் மூலமாக தான் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா பிக் கேஷ் தான். அந்த பிக் கேஷ் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சுருப்பீங்க இன்ஸ்டால் பண்ணி. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பிக் கேஷ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. எதுக்காக அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வந்து ஏற்கனவே பிக் கேஷ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் பிக் கேஷோட லிங்க் திரும்ப கொடுத்துருக்கேன். அதாவது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமா போய் திரும்ப டவுன்லோட் பண்ணுங்கள். அது ஒரு 27 MB தான் இருக்கும். அதனால் நீங்கள் 27 MB இது பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் போனீங்கன்னா நீங்கள் வந்து கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு 27 MB தான், அது வந்து ஒரு 27 MB நீங்கள் வந்து கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிவ்அவேல வின் பண்ணலாம். அதாவது 160 ரூபீஸ் ஒரு வீக்லி மெம்பர்ஷிப்பு அதில் வின் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து லிங்க்கை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரோம் ப்ரௌசரில் போகும். குரோமில் போயிட்டு க்ரீன் கலரில் டவுன்லோட் அண்ட் கெட் ₹10 சைனப் போனஸ்ன்னு காமிக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் ஆகும். ஆப்பு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி தான் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் கெட் ₹10 சைனப் போனஸ்னு காமிக்கும். அதாவது ஃபேஸ்புக் மூலமா நீங்கள் சைன்இன் பண்ணோம். ஆனால் அந்த ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த பிக் கேஷில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஃபேஸ்புக் வச்சு. அந்த ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் திரும்ப சைன் அப் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் அதே ஃபேஸ்புக் வச்சு சைன்இன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிவ்அவேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபேஸ்புக் வச்சுருப்பீங்க, அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஃபேஸ்புக்கு அப்படி இல்லைனா உங்களோட ஃபேஸ்புக்கே வேறு ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க பிக் கேஷில் சைன்இனே பண்ணாத ஃபேஸ்புக்கும். அந்த ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் திரும்ப சைன்இன் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒன்று தான் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக்கோட பாஸ்வேர்டும் ஐடியும் கேட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிக் கேஷ் ஆப்பில் வந்து லாகின் பண்ணுங்கள், உங்களுக்கு லாகின் ஆகும். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்டு கையில் நீங்கள் வந்து எப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டு கேளுங்க. அப்படி இல்லைனா உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் யாருன்னா அவங்களோட ஃபேஸ்புக் பாஸ்வேர்டு கேட்டு உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து என்ட்ரு பண்ணி, அதாவது அவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிடுங்க. அவங்க ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஃபேஸ்புக் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓப்பன் பண்ணி வந்தீங்கன்னா சைடில் ஒரு 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட நேம் போட்டு ப்ரொஃபைல் காமிக்கும். அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த செட்டிங்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நீங்கள் கிவ்அவேல வின் பண்ண முடியும். அதாவது அதில் ப்ரொஃபைல் உள்ள வந்தீங்கன்னா கீழே வந்து 4 ஆப்ஷனில் எடிட் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நான் கிளிக் கொடுத்த பாருங்கள். அதில் வந்து வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கீழே எடிட் யுவர் அபவுட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலரில் காமிக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அபவுட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போவோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி நிறைய ஆப்ஷன் வரும். இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு உங்கள் டேட்டா பத்து வரும். அதாவது அந்த ப்ரொஃபைலோட டேட்டா பத்து வரும்.
அது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா December 10, 2004 காமிக்குது. இதில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் நீங்கள் வந்து கிவேவில் வின் பண்ண முடியும், அந்த ஆப்புக்குள்ளேயும் போக முடியும். இப்போ வந்து பர்த் இயர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 2004 இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட்டா பார்த்து சேஞ்ச் பண்ணணும், அப்போ தான் அந்த ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் உள்ளே போவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1999 வச்சிங்க, அதாவது நீங்கள் வந்து 2000 கீழே வச்சால் தான் உங்களால் ஆப்புள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் 1999 வச்சுட்டு அந்த ப்ளூ கலர் கன்ஃபார்ம் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிக்கேஷ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஆப் ஓப்பன் பண்ணி லாகின் வித் ஃபேஸ்புக் அண்ட் கேட் ₹10 சைன் அப் போனஸ்னு இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் வந்து சைன்இனில் இருந்ததுன்னா இதில் வந்து நீங்கள் லாகின் கொடுத்ததும் உங்கள் ஃப்ரெண்டோட நேம் போட்டு காமிக்கும், அதாவது உங்கள் புது அக்கௌண்ட்டோட நேம் போட்டு காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ்புக்கில் இருந்த அக்கௌண்ட் வந்து காமிக்குது பாருங்கள், லாகின் அஸ் ஜெகன் சொல்லிட்டு காமிக்க பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்தமாரி கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு ஒரு மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், அதாவது பிக்கேஷில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிடக்கூடாது, இது உங்கள் ஃப்ரெண்டோட நம்பரு அப்படிலாம் வேறு ஒரு நம்பரை என்டர் பண்ணி இதில் வந்து என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் அந்த நம்பருக்கு. அப்படி அது வந்து உங்கள் ஃப்ரெண்டோட மொபைலில் இருந்ததுன்னா அந்த மொபைலில் உங்கள் ஃப்ரெண்டுகளை ஓடிபி கேட்டு என்டர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து புதுசு நம்பரை வச்சு என்டர் பண்ண தான் நீங்கள் வந்து கிவேவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து கெஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா, அதாவது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் நம்பர்லாம் என்டர் பண்ண தேவை, உங்கள் ஃப்ரெண்டோட புது மொபைல் நம்பர், அதாவது நீங்கள் வந்து பிக்கேஷில் இது வரைக்கும் அந்த மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிடக்கூடாது, நீங்கள் வேறு ஒரு மொபைல் நம்பரை வச்சு அதில் லாகின் பண்ணிவிடுங்க. அதாவது பேடிஎம் நம்பர்லாம் தேவை, உங்கள் மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஓடிபி அதாவது பாஸ்வேர்டு வரும் அந்த மொபைல் நம்பருக்கு, அந்த ஓடிபி எடுத்து என்டர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்டு மொபைலில் இருந்தால் ஃப்ரெண்டோட ஓடிபி கேட்டு என்டர் பண்ணி நீங்கள் வந்து ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாரி தான் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பில் ஒரு 10 காயினும் ₹10 சைனப் போனஸாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எப்படி கிவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கிவேவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க, இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாலே நீங்கள் கிவேவில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் இதில் எப்படி வின் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் கான்டென்ட் சொல்லிட்டு ஒன்று காமிக்குது பாருங்கள். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் சில கேம்ஸ்லாம் இருக்கும் நிறையா, அந்த கேம்லாம் நீங்கள் ப்ளே பண்ணுறது மூலிமா தான் நீங்கள் வின் பண்ண போகிறீங்க. அதாவது அந்த கேமை வந்து ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில அமௌண்ட்டு தருவாங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வாலெட்டில் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் என்னோடய பிக்கேஷ் ஆப்பில், நீங்கள் வந்து இந்த ஆப்பில் இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த ஆப்பில் யார் வந்து ஹையஸ்ட்டாக யார் மணி ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து டாப் 10 மெம்பர்ஸுக்கு தான் நம்ம வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கொடுப்போம். நீங்கள் வந்து நம்ம சொன்ன ஸ்டெப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வச்சு ஃபஸ்ட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். சரி வாங்க, எப்படி ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸ் வாங்குறதுன்னு பார்க்கலாம். அதாவது இது பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரோஸ் தான் சொல்லிட்டு இன்னொரு ஆப் லிங்க்கு கொடுத்துருப்போம், இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இதில் தான் நம்ம வந்து ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸ் வாங்க போகிறோம். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டு லிங்க்கு கொடுத்துருப்போம், அதாவது பிக்கேஷ்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கு, ரோஸ் தான் சொல்லிட்டு. அதை வந்து ஃபஸ்ட்டு பிக்கேஷை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரோஸ் தான் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து ஃப்ரீயாக டைமண்ட் எலைட் பாஸும் போட்டுங்க. இப்போ ரோஸ் தான் ஆப் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆப் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு உங்களுக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுற மாரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஆப் தான், இதுவும் வந்து கேம் விளையாடுறது மூலிமா தான் மணி ஏர்ன் பண்ணலாம், கேம் நியூஸ் படிக்கிறது மூலிமா. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு, இது கம்மியான எம்பி தான். ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணது உங்களுக்கு ஆப்போட இன்டர்ஃபேஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி தான் வரும், அதாவது உங்களுக்கு ரோஸ் தான் சொல்லிவிட்டு இந்தமாரி தான் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் ஆப்போட இன்டர்ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணதும் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, இதில் வந்து கீழே பாட்டமில் இங்கிலீஷ்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அதை கிளிக் கொடுத்து இங்கிலீஷை செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் வந்து லொக்கேஷன்லாம் கேட்பாங்க, இது வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, மேலே க்ளோஸ் சிம்பிளை கொடுத்து இந்த லொக்கேஷன்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க, அதாவது உங்கள் மொபைலில் இருக்க மொபைல் நம்பரை, இதை வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டீங்கன்னா என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரூ கலர் மூலிமா நம்பர் காமிக்குது, அந்த நம்பரே நான் என்டர் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து காமிக்கலாம் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா அதாவது பக்கத்தில் ஒரு ஆறு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி ஒன்று ரிசீவ் ஆகும், அந்த ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆப் வந்து இந்தமாரி தான் வரும்,
அதாவது நீங்கள் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுமே உங்களுக்கு வந்து சைனப் போனஸாக ஒரு 50 ரூபீஸ் மணி தந்துடுவாங்க. அதாவது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் காமிது பாருங்கள், இது வந்து என்னோடய இன்வைட் கோடு மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணது மூலிமா ஒரு 25 ரூபீஸு, அப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு ஒரு 25 ரூபீஸ் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், 50 ரூபீஸை. இப்போ கீழே வந்து பாட்டமில் மீன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்ததும் உங்களுக்கு 50 ரூபீஸ் வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணதுமே ஒரு 50 ரூபா வந்து நம்ம கேஷாக கொடுத்துட்டாங்க. வேறு லெவலான ஆப்பு தான், நீங்கள் கேம் விளையாட ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கே ஒரு 50 ரூபா காசு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க இயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கீழே, அந்த லிங்க்கை கிளிக் கொடுத்து நீங்கள் டெய்லியும் செக்இன் பண்ணுறது மூலிமா ஒரு காயின் தருவாங்க சில காயின். அந்த காயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் 2 o'clock வந்து உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகிடும். அந்தமாரி நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நிறைய டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமா அதுலேயும் ஏர்ன் பண்ணலாம். அது வந்து நீங்கள் படித்து பார்த்து அதை கம்ப்ளீட் பண்ணி அதுலேயும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அதாவது செக்இன் பண்ணுறது மூலிமா உங்கள் ப்ரொஃபைலை வந்து எடிட் பண்ணுறது மூலிமா நிறைய ஆப்ஷன் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. அதில் வந்து நீங்கள் செக்இன் என்ற ஆப்ஷனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு 20 காயின் கொடுத்துருவாங்க. அந்த 20 காயின் வந்து உங்களுக்கு நைட்டு 12 o'clock பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணியாக கன்வெர்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஓம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பாட்டமில், அதில் வந்தீங்கன்னா இதில் வந்து நிறைய நியூஸஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூஸ் படிக்கிறது மூலிமா அந்த நியூஸை வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் காயின் கிடைக்கும், அதுலேயும் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வேறு எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மீன்ற ஆப்ஷனில் வந்து ப்ளூ கலரில் இன்வைட் அண்ட் இயர்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் உங்கள் லிங்கை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இன்வைட் பண்ண வச்சிங்கன்னா அதில் சில அமௌண்ட் தருவாங்க, அதை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுவும் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அதுலேயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது மூலிமா வேறு லெவலில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே பாட்டமில் கேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் கொடுத்துன்னு வந்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 150 கேமுக்கு மேலே இருக்கும், அந்த கேம்ஸை ப்ளே பண்ணுறது மூலிமா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அதாவது இந்த அளவுக்கு வந்து ஈஸியான ஆப் எதுவுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு 50 ரூபீஸ் வந்து சைனப் போனஸாக கொடுத்துட்றாங்க. இதில் எப்படி வித்ரா எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும், அதை வந்து வித்ரா சொல்லிட்டு வித்ரா கொடுத்தீங்கன்னா உங்கள் பேடிஎம்க்கு வந்து அமௌண்ட் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா வந்து 200 ரூபீஸ். இதில் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ் உங்களுக்கு ஏற்கனவே சைனப் போனஸாக கொடுத்துட்றாங்க. இன்னும் வந்து நீங்கள் 150 ரூபீஸ் தான் இதில் ஏர்ன் பண்ணும். அந்த 150 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே நாள்லேயும் ஏர்ன் பண்ணலாம், இல்லை ரெண்டு நாளில் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். அதில் இருக்க கேம்ஸை ப்ளே பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஈஸியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். ஏர்ன் பண்ணிவிட்டு இதில் எப்படி வித்ரா எடுத்து எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு டாப் அப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1800 ரூபீஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய ஒரிஜினல் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபீஸ் வந்து நான் இப்போ மணி வச்சுருக்கேன். ஏற்கனவே ஒரு 1800 ரூபீஸ் நான் வந்து வித்ரா எடுத்துட்டேன், அதாவது என்னோடய பேடிஎம்க்கு. இதில் இருந்த 1800 ரூபீஸ் நான் எப்படி ஏர்ன் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா இதில் கொடுத்துருக்க கேம்ஸு, இதில் கொடுத்துருக்க அந்த செக்இன் ஆப்ஷன், அது மூலிமா தான் நான் அதிகமாக மணி ஏர்ன் பண்ணேன். அதில் இருக்க நியூஸ்லாம் படித்து அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து 200 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் சைனப் போனஸாக கொடுத்துட்டாங்க. இன்னும் ஒரு 150 ரூபீஸ் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணும், அதுவும் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ இந்த 200 ரூபீஸை நம்ம எப்படி எடுத்து ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணி வச்சுருப்பீங்க, அந்த அமௌண்ட்டை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ரா பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 204 ரூபா இருக்குது, அதை நான் வந்து வித்ரா கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வித்ரா கொடுத்ததும் என்னோடய பேடிஎம்க்கு வந்து இந்த மணி வந்து சென்ட் ஆகுதான்னு கேட்பாங்க. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ், 25 ரூபீஸ், அதுக்கப்புறம் 200 ரூபீஸ் இருந்தால் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 200 ரூபீஸ் இருக்கேன் என்கிட்ட, அதனால் நான் வந்து 200 ரூபீஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த வித்ரான்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம்க்கு வந்து பிக் கேஷ் மாரி இந்த அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உடனே உங்கள் வாலெட்டுக்கு வந்து வந்துடாது, அதாவது பேடிஎம்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days ஆகும் இது வந்து உங்கள் பேடிஎம்க்கு வர்றதுக்கு, அதனால் நீங்கள் வந்து 4 days வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும் நீங்கள் வந்து டாப்அப் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மணி ஏர்ன் பண்ணி நீங்கள் வந்து பேடிஎம் வித்ரா கொடுத்து வைங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 days வந்து உங்கள் பேடிஎம்க்கு வந்து மணி வந்துடும் கன்ஃபார்மாக. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 days அப்புறம் எனக்கு வந்து பேடிஎம்க்கு வந்து மணி ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து எனக்கு ரிசீவ் ஆன மணி வச்சு நான் எப்படி ஃப்ரீ ஃபயர் டாப்அப் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து என்னோடய பேடிஎம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பேடிஎம் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாஸ்புக்குன்ற ஆப்ஷன் காமிக்குது. என்னோடய வாலெட்டில் போயிட்டு எனக்கு ரிசீவ் ஆன மணியை வச்சு நான் உங்களுக்கு ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணி நான் உங்களுக்கு எலைட் பாஸும் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 493 ரூபா இருக்குது. இது இந்த மணி வந்து நான் ரோஸ்தானில் தான் ஏர்ன் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த நேமில் வந்து மணி சென்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது
ரோபோஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நேமில் சென்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு பாருங்கள், கீழே கேஷ்பேக் ரிசீவ்டு பம் ரோபோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நேமில் தான் அமௌண்ட் வரும். அதாவது 200 ரூபீஸ் நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 40 ரூபீஸ் டேக்ஸ் போக, உங்களுக்கு வந்து 160 ரூபீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணிக்கலாம். அதாவது 160 ரூபீஸ் வச்சு நீங்கள் ஒரு வீக்லி மெம்பர்ஷிப் போடலாம். அந்த வீக்லி மெம்பர்ஷிப்பை வச்சு நீங்கள் ஒரு 7 டேஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எலைட் பாஸ் வந்து நீங்கள் டைமண்ட் சேர்த்து வச்சு எலைட் பாஸ் போட்டுடலாம். அதாவது 500 டைமண்ட் தருவாங்க வீக்லி மெம்பர்ஷிப்பில், அதை வச்சு நீங்கள் ஒரு எலைட் பாஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 160 ரூபீஸுக்கு வந்து நான் ரிடீம் கூட எடுத்து நான் ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணி நான் உங்களுக்கு லைவாக டைமண்ட்டும் பர்ச்சேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எலைட் பாஸும் போட்டே காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது நான் வந்து உங்களுக்கு டைமண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன், நான் வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போடல. இப்போ பார்த்தீங்கன்னா 160 ரூபீஸ் நான் ரெடீம் கூட எடுத்துட்டேன். இப்போ அந்த டைமண்ட் சிம்பிளை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன் இப்போ டாப்அப் பண்ணுற பேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு போகுது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 520 டைமண்ட் கொடுக்குறாங்க 160 ரூபீஸுக்கு. நான் வந்து டைமண்ட்டாக டாப்அப் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பாக போட்டுங்க. வீக்லி மெம்பர்ஷிப்பாக போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 வீக் வந்து டைமண்ட் வந்து தருவாங்க 500 டைமண்ட்டு. இப்போ நான் வந்து ரெடீம் கோடு வந்து எடுத்து நான் வந்து கூகுள் பே பேலன்ஸில் வந்து மணி ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து டேப் டு பை கொடுக்குறேன், எனக்கு வந்து ப்ராசஸிங் ஆகுது. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பர்ச்சேஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 520 டைமண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு இந்த ஈவெண்ட் மூலமா. ஆனால் நீங்கள் வந்து வீக்லி மெம்பர்ஷிப்பாக போட்டுங்க, அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் ஒரு 50 ரூபீஸ் உங்களுக்கு சைன் அப் போனஸாக தராங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி அதில் இருக்க கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ரெடீம் கூட எடுக்கிறீங்க, உங்கள் ஃப்ரீ ஃபயருக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் போட்டு நீங்கள் வந்து எலைட் பாஸ் போகிறீங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன் அந்த ஈவெண்ட்டில் 160 ரூபீஸுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எலைட் பாஸ் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த டைமண்ட் வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 529 டைமண்ட் இருக்குது. இப்போ எலைட் பாஸ் பார்த்தீங்கன்னா 499 டைமண்ட் தான். இப்போ நான் வந்து எலைட் பாஸ் உங்களுக்கு லைவாக போட்டே காமிச்சிட்டேன் பாருங்கள். இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இதில் இருக்கிறது எல்லாமே கிளைம் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு லைவாக அந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிச்சேன். அதாவது அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமா இருந்து அதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, அந்த ஏர்ன் பண்ண மணியை வச்சு எப்படி ஃப்ரீ ஃபயருக்கு டாப்அப் பண்ணுறது ஃபுல்லாமே காமிச்சேன். உங்களுக்கு வந்து பேடிஎம்மும் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரியலாம். அதாவது எலைட் பாஸ் வந்து பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதில் எப்படி பேடிஎம்மும் ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு. அதை பார்க்கலாம், அதையும் போய் பார்த்துருங்க. இந்த வீடியோட கடைசியில் நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு வீடியோவில் லைவாக காமிச்சேன் டாப்அப் பண்ணி எலைட் பாஸும் போட்டே காமிச்சேன் ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து கிவ்வேவை பற்றி சொல்லியிருந்தோம், அந்த கிவ்வேவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஆப்பை பிக் கேஷை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து உங்கள் ஃபேஸ்புக் வச்சு சைன்இன் பண்ணிவிட்டு அந்த கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. வின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீக்லி மெம்பர்ஷிப் வந்து நம்ம கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுவோம் 10 பேருக்கு. அதனால் மறக்காமல் கிவ்வேவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அந்த ரோஸ்தான் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுலேயும் மணி ஏர்ன் பண்ணி ஃப்ரீயாக டாப்அப் பண்ணிங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய், மீட் யூ ஆன் நெக்ஸ்ட்.